ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். இன்றைக்கான மிளாகில் வந்து என் பையனுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்த பன்னீர் மசாலா, சப்பாத்தி, முட்டை தொக்கு, இது கூடவே பனானா பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து பன்னீர் மசாலா சப்பாத்தி செய்கிறதுக்காக 150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லெஃப்ட் ஓவர் பன்னீர் தாங்க. இது மாதிரி ஒரு கண்டெய்னர் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா பன்னீர் உங்களுக்கு வீணாகாமல் இருக்கும். 1 கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் வந்து வீட்டிலே உருக்கினது. நெய் எப்படி வீட்டிலேயே உருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். குடி சீக்கிரமாக அது வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். தேவையான உப்பு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக நறுக்கிய மலையிலைகள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பன்னீரை வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இது மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விட்டுக்கலாங்க. அப்போ சப்பாத்தி இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கிடையில் வந்து அடுத்ததாக பனானா பேன்கேக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை, அதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறேன். வெள்ளத்தை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி ஆற வச்சுட்டு சேர்த்துருக்கீங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா ஒரு பெரிய நல்ல பழுத்த வாழைப்பழத்தை மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சும்மா கையால் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க, மிக்சியெலாம் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாழைப்பழம் வந்து நல்ல பழுத்திருக்கணும். நான் வந்து பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அப்போ ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். வாழைப்பழம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணீர் தெளித்து இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த பேன்கேக் நல்லா சாஃப்டாக வரதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பேக்கிங் சோடாலாம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம சேர்த்த வாழைப்பழமே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ பேட்டருமே ரெடி ஆயிடுச்சு. இதையுமே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். இதுக்கிடையில் முட்டைத்தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு வெங்காயத்தண்ணில் பொன்னீரமாக வதக்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன நல்ல பழுத்த தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளியை வந்து அரைச்சிட்டு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதே மாதிரி அங்கங்கே தக்காளி தூள் இல்லாமல் இருக்கும், குழந்தைகள் சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால தான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளியுமே நல்லா வதக்கி கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன், கலருக்காக இது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி மசாலா சேர்த்துக்க போகிறேன். இது வந்து கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். எப்பயுமே நான் முட்டை கிரேவிலாம் ரெடி பண்ணுறப்ப சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கணும். அப்போ ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் திக்காத ரெடி பண்ண போகிறேன், சலவாக தான் தண்ணீர் சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணீர் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கணும். ஒரு பவுலில் முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ 2 முட்டையுமே சேர்த்துட்டேங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு தான் முட்டை சேர்த்துக்கணும். முட்டைக்கு தேவையான குப்பையும் மிளகுத்தூள் மிளகாய் நான் தூவிக்கிறேங்க. லைட்டாக முட்டை வெந்து வரப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வச்சு இதை வந்து அங்கங்கே உடச்சி விட்டுக்கணும். இது மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு இந்த மசாலோடு சேர்த்து இந்த முட்டை தொக்கு நல்லா கம்பைன் ஆகி வரும். அதுக்கப்புறமா லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். முட்டை லைட்டாக வெந்து வரப்பே நம்ம உடச்சி விட்டுட்டு இந்த மசாலோட சேர்த்து வேக வைக்கிறப்போ ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். சரியாக நான் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டீங்க. ஃபைனலாக கொஞ்சமாக நறுக்கி மல்லியில் தூவிட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டா ரொம்ப ரொம்ப சூப்பரான முட்டைத்தொக்கு ரெடி ஆயிரும். இது வந்து சப்பாத்தி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ், சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். முட்டைத்தொக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கப்பே நான் சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்துட்டேங்க. நார்மலான சப்பாத்தி மாதிரி நீங்கள் திரட்டி எடுத்துக்கணும். ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு எப்பயும் போல் 2 பக்கமே நல்லா சவந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும். நார்மலான சப்பாத்தி எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி தாங்க இதையும் வேக வச்சு எடுத்துக்கணும். பன்னீர் சேர்த்து இந்த சப்பாத்தி செய்கிறதுனால எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்ல சாஃப்டாக தாங்க இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சப்பாத்தி கொடுத்து விட போகிறீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து 2 பக்கமே கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துட்டேங்க. அவ்வளோதான், இந்த பன்னீர் மசாலா சப்பாத்தியுமே ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் அப்படிலாம் நெய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பனானா பேன்கேக் செய்கிறதுக்காக ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க பனானா பேன்கேக் பேட்டர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். ரொம்ப வந்து மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் இது வந்து திக்காக இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். சுற்றியில் எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் 1-2 நிமிஷமும் இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான பனானா பேன்கேக் ரெடி ஆயிரும். முக்கியமாக குட்டீஸ்க்கில் இந்த பேன்கேக் ரொம்ப பிடிக்குங்க. எல்கேஜி யூகேஜி போகக்கூடிய குட்டீஸ்க்குலாம் நிறைய ஸ்நாக்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க, இது கண்டிப்பாக கொடுத்தோன்னு அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி என் பையனுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பன்னீர் மசாலா சப்பாத்தி முட்டைத்தொக்கு வச்சு விட்ருக்கீங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. மறக்காம குல் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் இது மாதிரி மிளாக்ஸ் போடலாமா வேண்டாமல் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடுங்க எல்லாருமே மீட் பண்ணுறேன்.